சர்வமங்களமாங்கல்யே சுதே சர்வார்த்தசாதகே த்ரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஸ்ரீ முத்துமாரி அம்மன் கோவில், இது வந்து நேரு நகர் வேளச்சேரி மேற்கில் இந்த கோவில் அமைந்திருக்கு. இந்த கோயிலை சுற்றி ஒரு 11 தெருக்கள் வந்து இந்த கோயிலுக்கு வந்து கிராம தேவதையாக இந்த முத்துமாரி அம்மன் கோவில் இருக்குது. இந்த கோயிலில் வந்து எல்லா வந்து பிரகாரமும் இருக்குது. முதல்ல பார்த்தீங்கன்னா சரபேஸ்வரர் முதற்கொண்டு சப்த கன்னிலேருந்து, அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா விக்னேஸ்வரர், காரிய சித்தி விக்னேஸ்வரர், கல்யாண சுந்தரேஸ்வரி சமேத கல்யாண சுந்தரேஸ்வர சுவாமி, அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஐயப்பன், சுவாமி ஐயப்பன், வள்ளி தேவசேனாதிபத்திய சுப்பிரமணிய சுவாமி, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து துர்கை, இந்த சைடில் வந்தீங்கன்னாக்கா ஸ்ரீதேவி பூதேவி சமேத கல்யாண ஸ்ரீனிவாச சுவாமி, பக்த ஆஞ்சநேயர், நவகிரகம், அடுத்தது இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா கால பைரவர். ஸோ இந்த கோயிலில் எல்லா பிரகாரமும் இருக்குது. சரபேஸ்வரரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ராகுகால பூஜை அவருக்கு நடைபெறும். அடுத்தது சங்கட சதுர்த்தி, ஒவ்வொரு சங்கட சதுர்த்தியும் இங்கே வந்து சிறப்பாக வந்து கொண்டாடுவாங்க. அதே போல் பிரதோஷம், ரெண்டு பிரதோஷம், மகா சிவராத்திரி, 4 கால வழிபாடுகள் இது நடக்கும். அடுத்தது ஐயப்பனுக்கு வந்து கார்த்திகை மாதத்தில் உற்சவம் நடக்குது, அது வந்து ரதோத்சவம், அதாவது இங்கே 4 தெருவை சுற்றி வரும். அடுத்தது வந்து முருகர், முருகரை பொறுத்த வரைக்கும் இந்த கோவிலில் வந்து கந்த சஷ்டி பெருவிழா, திருக்கல்யாணம் நடக்கும். அடுத்தது உங்களுக்கு வந்து பெருமாள், பெருமாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புரட்டாசி மாதத்தில் விசேஷமான பூஜைகள் நடக்கும். ஆஞ்சநேயரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் ஜெயந்தி நல்லபடியாக நடக்கும். சரபே காலபைரவருக்கு தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு பூஜை வழிபாடுகள் நடக்கும். இங்கே முத்துமாரிக்கு சிறப்பான மாதம் பார்த்தீங்கன்னாக்கா ஆடி மாதம், அது வந்து அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பால்குடம் வந்து சித்ரா பௌர்ணமியில் பால்குடம், பங்குனி உத்தரத்தில் வந்து சுவாமிக்கு வந்து ஒரு 1000 இளநீர் அபிஷேகம் நடக்கும். நவராத்திரி புரட்டாசி மாதத்தில் வந்து நவராத்திரி மகோத்சவம். அம்பாளை பொறுத்த வரைக்கும் இது விசேஷமானது நம்ம கோவிலில். அதாவது 40 ஆண்டுகள் பழமையான கோவில் இது. இந்த கோவில் வந்து ரொம்ப பள்ளத்தில் இருந்தது. ஒரு 2001 இது வந்து பெரிய கோயிலாக பண்ணி இதை வந்து கும்பாபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு தொடர்ந்து நடக்குது. இங்கே நம்ம கோவில் வந்து மிகப்பெரிய ஒரு ராஜகோபுரம். ஆமா, 40 வருஷத்துக்கு முன்னால இங்க இந்த ஊர்ல இருக்கிறவங்கலாம் சாதாரண சின்னதா இருக்கும். அந்த போட்டோ கூட உள்ள இருக்கும். இந்த வெளியில வந்தீங்கன்னா அது வெளியில வெறும் கூரை குடிசையில தான் இருக்கும்.
அதுக்கப்புறம் தான் வந்து இந்த கோயிலுடைய தலைவர் வந்து புதுசாக வந்ததுக்கப்புறம் ரவிக்குமார் வந்ததுக்கப்புறம் இதை வந்து சிறப்பாக செய்யணும்னு சொல்லி மிகப்பெரிய கோவிலாக பண்ணியிருக்காங்க. எல்லா சன்னதியும் கொண்டு வந்திருக்காங்க. எல்லா விதமான வழிபாடுகளும் இங்கே இருக்குது. அரச மரத்துக்கு கீழே வந்து பிள்ளையாறு நாகர் இருக்குது. அந்த வழிபாடு வந்து இந்த சும்மா குழந்தைங்க கல்யாணம் ஆகாதவங்கள்லாம் வந்து நாகருக்கான பூஜைகள்லாம் வந்து பண்ணிட்டு போவாங்க. ஆமாம், நாகருக்கான பூஜை வந்து சோமவாரை வழிபாடு. நம்ம அம்மா வந்து சுயம்பா உருவானாங்க. சுயம்புன்றது இல்லை, இங்கே பழைய காலத்துலேருந்து வச்சுருக்காங்க, அவ்வளோதான் நமக்கு தெரியும். ஆமாம், 40 ஆண்டு வருஷம். ஆமாம், வெறும் கீழ் சிரசம்மன் மட்டும் இருந்தது. ஆமாம், சின்ன சிரசம்மன் மட்டும். அதுக்கப்புறம் எல்லா சாமி பெருசாச்சு. அப்போது வந்து சிவன் பிள்ளையார் அதெல்லாம் சின்ன சின்னதாக இருந்தது. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் பெருசாக கட்டியிருக்காங்க. ஒரு ஆள் ஒரு உள்ளார போய் அபிஷேகம் பண்ணுற அளவுக்கு கணிக. அப்போ வந்து ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும். இப்போ காலபைரவர் சரபேஸ்வரன் பார்த்தீங்கன்னா வெளியேருந்து அபிஷேகம் பண்ணுவோம், அந்த மாதிரி தான் கட்டி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பிள்ளையார் சிவனுக்கெல்லாம் உள்ளே போய் அபிஷேகம் பண்ணுற அளவுக்கு பெரிய அளவுக்கு கட்டியிருந்தாங்க. சர்ப்பலாம் வர்றது எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் இல்லை. ஆனால் இங்கே பழைய ஆளுங்க இருக்கும்போது இங்கே வந்து படுத்து தூங்கும் போதெல்லாம் வந்து கொலுசு சத்தம் கேட்குறது அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் சொல்கிறோம். நடந்து வர்றது சவுண்டு எல்லாம் கேட்கும் அப்படின்வாங்க. ராத்திரியில தான் இங்க வீடு பக்கத்துல இருக்கிறவங்களுக்குலாம் அவங்க சொல்லுவாங்க. அவங்க தான் இங்க பக்கத்துல இருக்கிறதுனால அவங்க சொல்லுவாங்க. ராத்திரியில வந்து கொலுசு சத்தம் செல் செல் நடக்கிறதெல்லாம் கேட்கும் அப்படின்னு. ஸோ இந்த இப்போ கேட்குது கேட்டதுன்னு சொன்னாங்க, இப்போ எப்பன்றது நமக்கு தெரியல. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து சுவாமி வந்து பேசுவதா சொல்லுவாங்க. பேசுவதா? ஆமாம், அவங்கக்கிட்ட வந்து பேசுனாங்க அப்படின்னு சொல்லி வருவாங்க. அது எல்லாருக்கிட்டையும் பேசுவாங்கலாம் நம்ம சொல்ல முடியாது இல்லையா. குருக்கள்கிட்டயே பேசுவாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களுடைய பக்தியை பொறுத்து தான் எல்லாரும். அம்மாவோட நடமாட்டம் இந்த கோவில் இருக்கு. ஆமாம், இருக்குது. எல்லாருமே உணர்றாங்க சவுண்டு. பழைய ஆளுங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். ரொம்ப வருஷமாக இந்த கோவிலில் இருக்கிறவங்களுக்கு, இந்த ஊர்லேயே பிறந்து வளர்ந்தவங்களுக்கு அதனுடைய அருமை தெரியும். அம்மாவுக்கு நீங்கள் பூஜை பண்ணுறீங்க, அம்மா வந்து பார்த்தது தான் உணர்ந்தது தான் அம்மா இருக்கிற மாதிரி. அதெல்லாம் சந்தேகமே இல்லை. ஏன்னா ஒரே ஒரு விஷயம் நான், கொரோனானால ஒரு நாளும் என் கோயில் மூணது இல்லை, எல்லா நாளும் வந்துட்டு போனேன். இன்னும் என் முத்து மாதிரி ஆரோக்கியமாக தான் வச்சுருந்தாங்க. மாஸ்க்குங்கிறதே நான் போடுறதில்ல. கழுத்தில் ஒரு பனியின் மாதிரி தான் போட்டிருப்பேன். யாராவது வந்து கேட்டாக்கா அப்படி தான் போடுவேனே தவிர, மாஸ்க்குங்கிறது குரோம்பேட்டிலேருந்து சைக்கிளையே வந்திருக்கேன் நான். கோயிலை திறக்கணும் பூஜை பண்ணுங்கிறதுக்கோசம் நான் சைக்கிளையே வந்திருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு பிரச்சனைன்னு இல்லை, நல்லபடியாக வச்சுருக்கா, அவ்வளோதான். நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக வச்சுருக்கேன். சந்தோஷமாக. இப்போ அம்மா வந்து எந்த திசையை பார்த்தேன்? கிழக்குது. கிழக்கு ஒன்று. ஓகே. கலாங்க
நாங்கள் வந்து 21 வருஷம் ஆகுது சென்னைக்கு. சென்னையில் இங்கே வந்து இருந்ததுலேருந்து நான் முதல் முதலாக இந்த கோயிலுக்கு தான் கல்யாணம் ஆகி வந்தேன். வந்த புதுசில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த கோயிலை பற்றி எதுவும் தெரியாது. சுற்றிலும் சுற்றி வர சொன்னாங்க, முதல் கல்யாணம் ஆகி வந்திருக்கீங்க அதனால் சுற்றி வாங்கன்னு சொன்னாங்க. அப்போ நான் வந்து என்ன இவ்வளோ இதாக இருக்குதே வழுக்கி விழுந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி வரும்போது பயந்துக்கிட்டு இனிமேல் இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். ஆனால் இந்த அம்மாவோட அருளால் நான் இந்த இடத்துக்கு வந்து ஒரு மனையும் வாங்கி இந்த இடத்துலயே வந்து நீ இந்த இடத்துல தான் உட்காரணும்னு நான் உட்கார வச்சுருக்கான். அதனால நான் இவ்வளோ பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எல்லா கஷ்டமும் நீங்கள் எந்த ஒரு இதுனாலும் எனக்கு ரொம்ப நோய் நொடியெல்லாம் இருந்தது. அப்போ கூட வந்து இவக்கிட்ட தான் வந்து நான் முறையிடுவேன், எனக்கு இவ்வளோலாம் சொல்கிறாங்களே நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு. இப்போ கூட அந்த மாதிரி தான் எனக்கு சொன்னாங்க. நான் வந்து எதுவும் ஹாஸ்பிட்டல் மாத்திரம் வந்தெல்லாம் சாப்பிட மாட்டேன், நான் அவ்வளோ போய் காலையிலையும் சாயங்காலமும் சுற்றி கும்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு. இப்போ இந்த 3 நாளாக காலையிலையும் சாயங்காலம் வந்து தீபார்த்தனை பண்ணிவிட்டு அம்மனுக்கு பூ சாத்திட்டு அவளை தான் கையெடுத்துட்டு போயிட்டுருக்கேன். டெய்லியும் அம்மா வந்து வணங்குவோம், நாங்கள் வணங்குவேன். என் வீட்டு மாடியிலேருந்து இவளை பார்த்து முதல்ல கும்பிட்டுட்டு இவளோட ஆலயத்தை பார்த்து இவள் கோபுரத்தை நான் கையெடுத்து கும்பிட்டுட்டு தான் அடுத்த வேலையை ஆரம்பிப்பேன். பல் தேய்ச்சி எண்ணெய்க்கு மூஞ்சி கழுவிட்டு இவளை பார்த்து கோபுரத்தை எடுத்து கையெடுத்துட்டு தான் அடுத்த வேலையை செய்ய தொடங்குவேன். நான் எங்கள் வீட்டுக்காரும் அதே மாதிரி தான், எங்கள் பசங்களையும் அதே மாதிரி தான் சொல்லி வளர்க்குறேன். அவங்களும் நல்ல படிப்பு, எந்த இதுக்கு போனாலும் மார்க் கிடைக்கல அப்படி இப்படின்லாம் இல்லை, நல்ல படிப்போடு இருக்கானுங்க. காலேஜுக்கு படிக்கிறாங்க. விவேகானந்தா காலேஜில் சீட்டு கிடைக்குமோ கிடைக்காதோன்னு நினச்சி எல்லாத்துக்கும் இவள்கிட்ட தான் ஒப்படைச்சேன். எல்லா இதுவுமே கொடுத்து கல்வி அறிவுலேருந்து எல்லாமே எல்லா சுபிட்சமும் இவள்கிட்ட தான், எல்லாமே எங்களுக்கு இவள் தான். அம்மாக்கிட்ட வந்து வேண்டீங்க, அம்மா வந்து பார்த்து ஒன்று அம்மா அதில் பேசுகிற மாதிரி எனக்கு எல்லாமே அவள் தான். நான் இருக்கேன், நீ எதுவும் கவலைப்படாத. இன்னைக்கு கூட நான் நல்ல உணர்ந்து கும்பிட்டுட்டு வீட்டில் வச்சு இவ்வளோ தான் தீபார்த்தனை பண்ணிக்குவேன். மனசில் கூட அவள் தான் எனக்கு நிற்பா. எங்கே போனாலும் நான் வெளியில் கிளம்புனா கூட சாமின்னு கையெடுத்துட்டு கிளம்பி போனேன். நான் அதான் சொல்கிறேனே, சாதாரணமாக சைதாப்பேட்டையில் ஒரு 600 ரூபா வாடகையில் இருந்துட்டு வந்தேன். நான் இந்த இடத்துக்கு வந்து நான் நல்லா இருக்கேன் அப்படின்னா அவள் தான் காரணம். இந்த இடத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு போனேன் இல்லையா, இங்கேயே கொண்டு வந்து உட்கார வச்சுருக்கா, அதுதான் அதோட பெருமை. இந்த அம்மாவில் தான் நான் மின்னுக்கு வந்தது. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், சண்டையில் சாடியில் உட்காந்து வயதுக்கு இருந்த கோயிலண்டை நான் ஓலை கட்டாக இருந்தது. என் பசங்களை வச்சு எவ்வளோவா கஷ்டப்பட்டேன். இப்போ இந்த அம்மாவில் ஒரு நிலைமை நிலாகிறேன். நான் நம்மா நினைக்காத நாள் இல்லை. என்ன நைட்டு தூங்க சொல்லட்டும்னு சொல்லிட்டு நம்ம தான் எனக்கு தோணா, எங்களுக்கு நம்ம தான் நினைக்கிறோம். நான் வேறு யாரும் எங்கேயுமே போக மாட்டேன், நம்மாட்ட தான் எனக்கு எதிரே. எங்களை அவ்வளோ சக்தி, அவங்களுக்கு அவங்களுக்கு அவ்வளோ கை கொடுத்த அம்மா, இந்த அம்மா நினைக்க நாங்கள் எதுவுமே இல்லை எங்களுக்கு.